ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டுடியோ 11 ஃபோட்டோகிராஃபி. இந்த எபிசோடில் ஹீரோ கிளிப் அதாவது ப்ரோடேடோட ஹீரோ கிளிப் சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக குயிக் டைட்டிலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ குயிக் டைட்டிலர் யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அளவுக்கு அனிமேஷன் நம்மளால் பண்ண முடியாது. லேஅவுட்டரை யூஸ் பண்ணி ஒரு விதமான சின்ன சின்ன அனிமேஷன்லாம் பண்ணலாம். பட் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்குமே, அதாவது ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டில் இருக்க ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்குமே வந்து நம்ம அனிமேஷன் பண்ண முடியும்னா நார்மலாக குயிக் டைட்டிலர் பயன்படுத்தி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஹீரோ கிளிப் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஈச் வேர்டுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமேஷன் பண்ண முடியும். ஐ மீன் அதுலேயே வந்து செட்ஸ் கொடுத்துருக்காங்க, அனிமேஷன் செட்ஸ். அந்த செட்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமேஷன்லாம் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நம்ம ஸ்டுடியோ 11 ஃபோட்டோகிராஃபி ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் இந்த சாஃப்ட்வேர் தான் வந்து பயன்படுத்தி தான் டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜி ஃபைலில் தான் வரும். ஜி ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ளஸ் அதோட கீஜென் இருக்குது. ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேரை ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மின்னு கொடுத்துருங்க. ஒரு சில சிஸ்டம் பொறுத்து ஸ்பீடு இருக்கும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபைலையும் லோட் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சிஸ்டம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துடும், சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் ஆகி வரும். ஸோ அது வரைக்கும் காத்துருங்க. லோடை முடித்த பிறகு இந்த மாதிரி விண்டோ வரும். தென் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். தென் அதை வந்து ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு தென் பார்த்திங்க அப்படின்னா சீரியல் கீ கேட்கும். சீரியல் கீ பார்த்திங்க அப்படின்னா உள்ள கீஜென் சாஃப்ட்வேர் இல்லையா நமக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த கீஜென் ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மின்னு கொடுங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த இதில் போயிட்டு செலக்ட் பண்ணி அதில் வந்து ஹீரோ கிளிப் 4 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்க ஜென்ரேட் பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீ ஜென்ரேட் ஆயிரும். அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். தென் கன்யூ வித் ஃபுல் வெர்ஷன். தென் நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ளக்இன் எல்லா என்ன ப்ளக்இன்க்கு வேணுங்கிறது அது டிஃபால்ட்டாகவே எல்லாமே செலக்டில் இருந்துருக்கட்டும். தென் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுலேயே வந்து டிஃபால்ட்டாக ஃபான்ஸ் நிறையா வருது, அனிமேஷன் செட்ஸ்லாம் நிறையா வருது. ஸோ ஃபோட்டோஷாப்பில் எப்படி இப்படி நம்ம கேரக்டருக்கெலாம் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம், ஃபாண்டு சைஸ் மாற்றுறது, டிஃப்ரெண்ட் ஃபாண்டு மாற்றுறது, டிஃபால்ட்டாக உங்கள் சிஸ்டமில் இருக்க எல்லா ஃபாண்டுமே இதுலேயும் லிஸ்ட் ஆகும். அது இல்லாமல் அவங்களே இந்த சாஃப்ட்வேர்லேயே வந்து ஃபாண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் கம்ப்ளீட் குவைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ டைரெக்டாக ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்படி இந்த ஹெச்னு போட்டு உங்களுக்கு வந்து ஐகேண்ட் டெஸ்க்டாப் வந்துடும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில டைம் இந்த எரர் வரும். இது டைரெக்டாக ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இந்த எரர் வரும். எடியூஸ்லேருந்து ஓப்பன் பண்ணல இந்த எரர் வராது. ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்டோ வந்து இந்த மாதிரி தான் வரும், உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ரூட்டு, ஸ்கிரிப்ட்ஸு, வீடியோ வால், ஸ்லைட் ஷோ பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் எப்படிங்கிற ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணது தான் இந்த ரீசன்ட் ப்ராஜெக்ட் விண்டோவில் டிஸ்பிளே ஆகும். நான் இங்கே நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துணி நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பில் சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த மாதிரி தான் பண்ணுறோமோ, டெக்ஸ்ட்டெல்லாம் சைஸ் மாற்றுறது, எந்த மாதிரி இன்சர்ட் பண்ணது, எல்லாம் சேம் ஆப்ஷன் தான், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து டெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறேன். சாம்பிளுக்கு ஸ்டுடியோ 11 அடிக்கிறேன். ஸோ ஸ்டுடியோ 11 டைப் பண்ணி இது பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா ஃபாண்டுமே லிஸ்ட் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபாண்டு, என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணால் தான். ஸோ எந்த விதமான டிசைன் பண்ணிக்கலாம், என்ன சைஸ் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன கலர் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த பொசிஷனில் இருக்கணும்னு அலைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட் பட்டன். இன்சர்ட் பட்டனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா விதமான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணது, சிம்பிள் இன்சர்ட் பண்ணது, இந்த மாதிரி இமேஜ் இன்சர்ட் பண்ணதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா லேஅவுட். லேஅவுட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அலைன் பண்ண வைக்கிறதுக்காக ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அலைன் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, டைரெக்டாகவும் நீங்கள் ரொட்டேட் பண்ண முடியும், இங்கே போயும் நம்ம ரொட்டேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது டிசைன் ஆப்ஷன்.
டிசைன் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதாவது அவங்களே ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம ஒரு சில இதுக்கெலாம் வந்து டெக்ஸ்டர் கொடுப்போம் இல்லையா, எஃபெக்ட் மாதிரி கொடுப்போம், அந்த மாதிரி இதெல்லாம் டிஃபால்ட்டாக கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் அவங்களே லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு சாம்பிளாக இங்கே பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும், ஸோ அதுக்கு கலர் மாற்ற முடியும், நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, பயன்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு அடுத்தது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து அனிமேஷன் ஆப்ஷன்ஸ். ஸோ அனிமேஷன் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் அந்த அதில் இருக்கிற ஓரளவுக்கு குறிப்பிட்ட எஃபெக்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. வேர்டுக்கு முதற்கொண்டு நம்ம வந்து ஒரு அனிமேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அனிமேஷனில் மூணு கேட்டகரியாக அங்கே கொடுத்துருக்காங்க, ஃபேட் இன் எஃபெக்ட்டு, தென் பார்த்தீங்கன்னா கன்யூஸ் எஃபெக்ட், ஃபேட் அவுட் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மூன்று விதத்துலேயும் உள்ள நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு அனிமேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த அனிமேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லுமே டிஃபால்ட் அனிமேஷன்ஸில் உள்ளே இருக்கும். சேம் டைப் ஆஃப் அனிமேஷன்ஸ் தான் இங்கேயும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த விதமான அனிமேஷன் கொடுத்துட்டு, நான் இங்கே டெமோக்கு ஒரு அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிட்டு இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த அனிமேஷனுக்கு நீங்கள் டைம் டூரியேஷன் எல்லாமே மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் அனிமேஷனுக்கு டைம் டூரியேஷன் எல்லாமே மாற்றிக்கவும் முடியும். தென் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எடியூஸ்லேருந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே எடியூஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எடியூஸில் ரெண்டு விதத்தில் நம்ம இந்த சாஃப்ட்வேர் அக்சஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து டேரெக்டாக டீங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கீழே ஹீரோ கிளிப் டைட்டிலில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா லோட் ஆயிரும். இல்லை அப்படின்னா வின் விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு நியூ கிளிப் கொடுத்து அதுலேயும் ஹீரோ கிளிப் டைட்டிலை செலக்ட் பண்ணி நம்ம அதிலேருந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்சர்ட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஹெச்ங்கிற சிம்பிள் உங்களுக்கு வரும், காமிச்சிட்டு முன்னாடி ஓப்பன் பண்ண முடியாது, சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு விண்டோவானது காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் விண்டோ வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இங்கே அந்த ரீசெண்டாக நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இருக்கும், பட் வந்து ரீசன்ட் ப்ராஜெக்டை வந்து அப்படியே சேவ் பண்ணிடாதீங்க, சேவ்ஸ் கொடுத்து உங்களுக்கு பண்ணிருங்க. ஏன்னா ரீசன் அதில் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி அந்த இடத்துலையும் பிரச்சனை வந்துடும், அதுக்காக தான் சேவ்ஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். சேம் அதே மாதிரி நான் இங்கே நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து சாம்பிள் காமிக்கிறேன். நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் எகெயின் ஸ்டூடியோ லெவன்னு சும்மா டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே பண்ண உங்களுக்கு கரண்ட் டைமில் டிஸ்பிளே ஆகணுன்னாலும் எடியூஸில் ப்ரீவியூ விண்டோவில் டேரெக்டாக டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும் இங்கே பண்ண ஆப்ஷன்ஸு. ஸோ எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனில் போய் இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ மானிட்டரை வந்து சைடில் வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே பண்ண இங்கே ப்ரீவியூ ஆனது உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படியும் நீங்கள் லைவ் ப்ரீவியூவும் பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நல்ல பயனுள்ள சாஃப்ட்வேர் தான், ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.